வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டியாமா? அதுக்குள்ள பந்திக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துட்ட. இதுதான் நீங்க வேலை செய்யற லட்சணம் போல இருக்கு. சரிதான், 12:30 எல்லாம் சாப்பிட்ட மாதிரிதான். உங்களை யாரும் இங்க வேலை சொல்லி எல்லாம் கொடுமைப்படுத்தல. நீங்களே ஆசைப்பட்டுதான் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை மட்டும் சரியா செஞ்சிருங்க. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் தான் வாங்கி கட்டணும். சமையல் கட்டுக்குள்ள யார் போன் எடுத்துட்டு வந்தது? சாமி ரூம்லயும் சமையல் கட்டுக்குள்ளயும் போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா? ஒரு நல்ல பழக்கம் கூட பழகல போல இருக்கு. என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க? கேட்டா நம்மள தப்புன்னு சொல்றாங்க. ஹலோ, ராமச்சந்திரன் வீட்டு மூத்த மருமக கண்மணி தானே பேசுறது? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், கர்ப்பமா இருக்கும் போது என்ன சாப்பிடணும் என்ன வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஏன்னா உன்னை நீ தானே பாத்துக்கணும், மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. எங்க போற? இல்ல எங்க போறேன்னு கேக்குற. என்னமோ சமையல் கட்டி நான் தான் தாங்க போறேன்னு இப்படி பாதிரியை விட்டுட்டு போற? யார் இந்த வேலை எல்லாம் செய்யறது? ஃப்ரெண்டு ஃபோன்ல. வீரா, கொஞ்சம் பாத்துக்கோ. வீரா பாத்துக்கிறதா? நான் வீராவா வந்து இந்த வீட்டுல வாழ போற? அவ இப்ப வந்துருவா, கேதானே கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்த நீ பாத்துக்கிறது? இங்க பாரு, வேலை செய்யறன்னு சொல்லிட்டு செய்யற மாதிரி நடிக்கிறது இல்ல. வேலை உண்மையிலே இருந்து செய்யணும். என்ன வேணும் இப்போ? பரவாயில்லையே, சீக்கிரமே விஷயத்துக்கு வந்துட்டேன். நான் சொல்றதுதான் நீ செய்யணும், இல்லனா நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஊருக்கே சொல்லிடுங்க. என்ன செய்வல்ல? உன்னதான் கேக்குறேன். இப்போ என்ன செய்யணும் சீக்கிரமா சொல்லு. எனக்கு 5 லட்சம் பணம் வேணும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்னமா இது, அவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்க? ஊர்லயே பெரிய மனுஷன் ராமச்சந்திரன் வீட்டு மூத்த மகனை கல்யாணம் பண்ணிருக்க, பணம் இல்லனு சொல்ற. கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நான் எப்படி அவ்வளவு பணம் ரெடி பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு சரியா 4 மணிக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணுவேன். ஹலோ ஹலோ, என்ன பண்றது? யார் இவன்? நான் கர்ப்பமா இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறானே, இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதுவும் உடனே கொண்டு வான்னு சொல்றான். இப்ப என்ன பண்றது? நம்ம கல்யாணத்துக்கு போட்ட நகைலாம் வீரோல தானே வச்சிருக்கோம், அதை எடுத்து கொடுத்துடலாம். வீரா நகைலாம் எங்கன்னு கேட்டா ஏன் கல்யாணத்துக்கு போட்ட நகை தானே, அவளுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்ன கொக்கி எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல எங்கயாவது விழுந்துருச்சான்னு பாத்துட்டு இருக்கேன்.
அது எல்லாமே சரியாதான் இருக்கு. நான் தானே எல்லாத்தையுமே பார்த்து மாட்டி வச்சேன். அத குடு, அந்த நகையில எடு. சரி, நான் பத்திரமா பீரோல வச்சிடறேன். அம்மா, போன் பேசிட்டே இங்க வந்த, இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? அது இல்ல, ரொம்ப தலைவலி வந்துருச்சு, அதான் அப்படியே படுத்துட்டேன். ஓ, சரி, நீ சாப்பிடல, அது வர தலைவலிக்கும், வா. சார், போஸ்ட் சார், இங்க ராமச்சந்திரங்கிறது நான் தான். லெட்டர் வந்திருக்கு சார். எங்க இருந்து? ரொம்ப அட்ரஸ் எதுவும் போடல சார். ஃப்ரம் அட்ரஸ் போடலையா? நான் வரேன் சார். கண்ணாடியை ரூம்லயே வச்சுட்டேனா? அம்மா வீரா, இங்க வாமா சார். யாரோ ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம மொட்டையா லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது என்னன்னு படிமா. என்னம்மா, என்ன இருக்கு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ படிமா. சாப்பிட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லெட்டர், லெட்டர் வந்தா படிக்க வேண்டியதானே? இதை படிக்க தெரியாத கையில வச்சுக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து. ராமச்சந்திரன் உன் பேருக்கு தான் வந்திருக்கு. ராமச்சந்திரன் அவர்களுக்கு உங்கள் வள்ளி, நீயும் ஏன் தயங்குற? என்ன எழுதிருக்குன்னு படி. இது ராமச்சந்திரன் அவர்களுக்கு. உங்கள் மூத்த மருமகள் கண்மணி கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை ஆக்சிடென்டில் இறந்து போன ராஜேஷ். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி கண்மணி, கர்ப்பமா இருக்கியா? இது போயிங்கண்ணா, யாரும் இதை நம்பாதீங்க. என் குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு யாரோ அப்படி பண்ணிருக்காங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லைண்ணா. இது நீங்க நம்பாதீங்கண்ணா.
யாரும் நம்பாதீங்க. கண்மணி அப்படிப்பட்டவன் இல்லண்ணா. என் பொண்ணு அப்படி வளர்க்கல. அழாதீங்க, ஒரு மொட்டை கடுதாசி தானே வந்திருக்கு, அவ்வளவு தானே. டேய், என்னடா சொல்ற, அவ்வளவு தானே? அப்போ இது உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியலையா? அத்தை, பிரம்ம ட்ரெஸ் இல்லாம வீட்டுல குழப்பம் பண்ணணும்னு எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பாத்துருக்கான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? போடா, நீயும் ஒரு நம்பிக்கை வந்துட்டான் சொல்றதுக்கு. நான் தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன் இவ வேணா வேணா வேணான்னு. யாராவது கேட்டீங்களா? ஒரு தடவையாவது நான் சொல்றத கேட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க நம்ம தலையில எப்படி வந்து பிடிச்சிருக்கேன்னு. வள்ளி, பண்ணி வச்சு சந்தோஷமா இருக்கலான்னு பிள்ளைக்கோ என் மருமகன அப்பா வாக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி கெட்டு போன பொண்ணை எங்க தலையில கட்டி வச்சு. தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பேசுறீங்க? இந்த காரியத்துக்கு நாங்க தான் குடும்பமா உட்கார்ந்து வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழணும். இப்ப அழறீங்களே, ஒரு வார்த்தை வாயத்திறந்து சொல்லிருக்க கூடாது. நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க குடும்ப மானமே போயிடுமே. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சோமே, மனசாட்சி இல்ல உங்களுக்கு? ராமச்சந்திர வீட்டுல இப்படி ஒரு விஷயமானு எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்களே. வெளியில நாங்க தலை காட்ட முடியாது. எங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, எங்க புள்ள வாழ்க்கையும் போச்சு. இதுக்கு நாங்க தான் அழணும், நீங்க எதுக்கு அழறீங்க? அழுதழுதே எல்லாத்தையும் மறைச்சு சாதிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? பட்டு துணியில போகாம பட்ட கரை மாதிரி எங்க குடும்பத்துல எப்படி ஒரு கரை பட்டு போச்சே? இத எங்க போய் அழிக்க போறோம்னு தெரியலையே. ஆண்டவா, வள்ளி, நீயே கத்தி கத்தி ஊருக்கே தம்பட்ட அடிச்சிருவ போல இருக்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆமா, இப்ப உனக்கு பிரச்சனை எல்லாம் நான் பேசுறதுதான். நான் சொல்லலன்னா இந்த விஷயம் வெளியே தெரியவே தெரியாது பாரு. அப்படியே மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்துதான் ஆகணும். எத்தனை மாசமோ தெரியல. வயிறு கொஞ்சம் பெருசானா அப்புறம் எல்லா ஊர்ல இருக்கவங்க பேசுவாங்க. அப்ப அவங்க வாய என்ன சொல்லி அடைக்க போற? அத்தை, இப்ப கத்தாம இருக்க போறீங்களா இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை கிளப்ப இந்த லெட்டர் ஒரு சான்ஸா யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. ஒட்ட கடதாசியில நீங்க நம்பாதீங்க தம்பி. கண்மணி அப்படிப்பட்டவ இல்ல. இது கட்டுக்கதைங்க. போதும்மா, போதும். நீங்க அழுது அழுது நடிச்சு நடிச்சு மொத்தமா எங்க குடும்பத்தை கவுத்ததெல்லாம் போதும். இந்த நடிப்பை பார்த்துதான் என் அண்ணன் ஏமாந்து போனாரு. இன்னும் எதுக்கு அழுது அழுது நடிக்கிறீங்க? யார கவுக்க பாக்குறீங்க? நெருப்பு இல்லாம எப்படிமா புகையும்? மொட்டை கடுதாசியாவே இருந்தாலும் இல்லாத ஒரு விஷயத்த யார் இப்படி எழுதி அனுப்ப போறா? யார்கிட்ட நாடகம் ஆட பாக்குறீங்க? போன ரெண்டு உயிருக்கு இருக்கிற எல்லா உயிரையும் பலி வாங்காம விட மாட்டீங்களா நீங்க? ஐயோ, இப்படி நடிச்சு நடிச்சுதான் என் மருமகனை கவுத்து மொத்தமா முடிச்சிட்டீங்க அவன் வாழ்க்கைய. இன்னும் உங்களுக்கு என்ன? போத, நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி முட்டை கடைதாசி வந்திருந்தா அதை நீங்க நம்புவீங்களா? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கண்மணியை பிடிக்கல, அதுக்காக இப்படியா? இதெல்லாம் தப்பா. வார்த்தையை விடாதீங்க. நல்லா சொல்றா. நம்ம குடும்பத்துக்கு ஆகாத யாரோ இப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க. என் கண்மணியை பத்தி எனக்கு தெரியாதா? யார் என்ன சொன்னாலும் நான் அவளை சந்தேகப்பட மாட்டேன்.
ஏதோ கொஞ்சம் முன்கோவப்படுவா. அதுக்கு இப்படி எழுதி அனுப்புறது முட்டாளுங்க. தேவையில்லாம நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க பாக்குறாங்க. கண்மணி நீ தைரியமா இரு, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு மேல எந்த சந்தேகமும் இல்ல, இனியும் வராது. ராகவா என்னடா பேசுற, யாராவது பொழப்பு இல்லாம இந்த மாதிரி மொட்டை கடதாசி எல்லாம் அனுப்புவாங்களாடா, அதை யோசிக்கவே மாட்டியா? அனுப்புவாங்க வள்ளி, நீயே பார்த்தல கல்யாணத்துக்கு என்னென்ன தடங்கள் வந்துச்சு, எப்படி எல்லாம் வந்துச்சு. ஏ நீ கூட குத்தி காட்டுற மாதிரி எல்லாம் பேசுனியே, அதே மாதிரிதான் இதுவும். நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் பண்ண வேலை தான் இது. இதோட விட்டுரு, பெருசுப்படுத்தாத. நீ எதுக்குமா அழுவுற? எனக்கு தெரியாதா எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு? போங்கம்மா, போய் உள்ள வேலையை பாருங்க, போங்க. கண்மணி போம்மா, அம்மா உள்ள கூட்டிட்டு போய் நீ கொஞ்சம் ஆறுதல் சொல்லு, போ. ரொம்ப பயந்துட்டாங்க. ஏமா வீரா சார், என்ன பயந்துட்டியா? என்ன பிடிக்காதவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நான் எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிங்க சார். மாமாவும் பேசி ஒரு வழியா சமாளிச்சிட்டாங்க. ஆனாலும் சந்தேகம் வந்திருக்குமே, கண்டிப்பா அந்த வள்ளிக்கு வந்திருக்கும். ஐயோ, அவ வேற என்ன சும்மா விடமாட்டா போலயே. நகைய கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா வீரா உள்ள புகுந்து காரியத்தையே கெடுத்துட்டா. ஹலோ, என்ன லெட்டர் கரெக்டா கிடைச்சதா? ரொம்ப அட்ரஸ் இல்லாத லெட்டர் தானே சமாளிச்சிருப்பியே. ஆமாமா சமாளிச்சிருப்பேன், இது சும்மா சாம்பிள் தான். அடுத்து உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புறேன், அதை எப்படி சமாளிக்கிறேன்னு பாக்கலாம். ஏன் என்ன இப்படி போட்டு கொடுமை படுத்துற? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? நீ உண்மைய மறைச்சி ஏமாத்தி ஒரு பெரிய வீட்டுல செட்டில் ஆயிட்ட. நான் எனக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லி ஏதோ கொஞ்சம் பணம் பார்க்கலாம்னு நினைச்சேன், நீதான் பிடி கொடுக்க மாட்டேங்கறியே. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்ல, ஆனா நகையா இருக்கு. அதை எடுத்துட்டு நீ சொல்ற இடத்துக்கு நான் வரலான் தான் பார்த்தேன். என் கிரகம் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். இங்க பாரு, இந்த கதைய என்ன நம்ப சொல்றியா? ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? ப்ராமிஸா நான் நகையை எடுத்துட்டு வர்றதா தான் இருந்தேன், ஆனா முடியல. சரி, நான் உன்னை நம்புறேன். நாளைக்கு காலையில சரியா 11 மணிக்கு நான் சொன்ன கோவிலுக்கு நகையோட வந்துரு. இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் உன் வீட்டுக்கு வந்துரும். ஹலோ ஹலோ, ஏய் கண்மணி, என்னாச்சு கண்மணி? என்னடி இவ்ளோ வேர்த்து இருக்கு? ஏசி போட்டு தானே இருக்கு, அப்படியே இவ்ளோ வேர்க்குது. எனக்கு புரியுது, அந்த மொட்டைக்கடுதாசி எழுதினவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடி. சார் தான் கீழே சொன்னார்ல, அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுத்தது நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்கள யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. எப்படியாவது நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க போல. கீழே
ராமச்சந்திரன் சாரும் ராகவன் மாமாவும் சொன்னாங்கல்ல, என்ன நடந்தாலும் நாங்க அத பத்தி துளி கூட நம்ப மாட்டோம்னு. அப்புறம் ஏண்டி ஃபீல் பண்ற? உன் மேல எந்த தப்பும் இல்ல, எவனோ ஒருத்த ஏதோ ஒரு மொட்டை கடுதாசிய போட்டிருக்கான், அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா? கண்மணி, கண்மணி, நான் இவ்ளோ சொல்றேன், நீ இன்னமும் பதட்டமாவே இருக்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஏதோ பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதுனாலும் அத சால்வ் பண்ணலாம். என்ன ஆச்சு கண்மணி? என்ன கண்மணி? உங்கள் மூத்த மருமகள் கண்மணி கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை ஆக்சிடென்டில் இறந்து போன ராஜேஷ்.